என்னை மன்னித்த ருளுக்கள் ரகுநந்தரே, இந்த சதி செயலை புரிய வேண்டுமென ராவணன் வலியுறுத்தினான். நான் மிகவும் முயற்சி செய்தேன். ஆனால் அவன் தேவி சீதையை ராவணன் சீதா பிராட்டியார் தசானந்தனின் லங்கையில் அசோகவனத்தில் உள்ளார். தாம் அதர்மியான ராவணனை வதைத்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை ஸ்தாபிக்க வேண்டினார். என்னுடைய பாணம் உனையும் உன் சேனையையும் இன்னும் அழிக்கவில்லை. அதற்கு காரணம் ஒன்றே ராவணன். ராமனான எனக்கு சில விளக்கங்கள் தேவை. விளக்கம் அளிக்க நீ உயிர் பெற்றிருத்தல் அவசியம். அன்போடு உரையாடுவதன் காரணம் என்ன? அந்த ராவணனை தமையன் ஏன் இன்னும் அழிக்காமல் இருக்கின்றார்? சற்று பொறுங்கள் சுமித்திரை நந்தரே. பிரபு ஸ்ரீராமர் தம்முடைய தமையன் மட்டுமல்ல, அபயதாயகனும் அவரே. தற்சமயம் அவர் ராவணன் ஆற்றிய துஷ்கர்மங்களை காணவில்லை. அவனது வாழ்வின் துர்ப்பாக்கியம் அவனுடைய நெறி தவறிய வாழ்வை காண்கிறார். அப்பார்வையின் அர்த்தத்தையும் அறியாத மூடனாவான் லங்கை ஆளும் ராவணன். சுமித்திரை நந்தரே, பிரபு ஸ்ரீராமர் ஒன்று அறிவார். இந்த யுத்தத்தில் அவரால் ராவணனை அழிக்க இயலும். ஆனால் அப்பணி ஆற்றினால் இந்த அகிலம் ஞானி ஒருவனை இழக்குமே என்று தசரத நந்தர் வேதனை கொண்டு ஸ்தம்பித்துள்ளார். ஆனால் ராவணனிடத்தில் இரக்கம் கொள்ள வேண்டியதில்லை. தண்டனைக்குரியவன் அவன். அவனை தண்டிப்பதில் எத்தாமதமும் ஏற்படக்கூடாது. இவன் தானா வனவாசி ராமன்? இவன் வீரத்தை காணவா என்று நான் யுத்தகளம் புகுந்தேன். நான் தவறிழைத்தேன், பெருந்தவறிழைத்தேன். நான் இவனை வீரனாய்க் காணவில்லை. மனைவியை இழந்த சோகத்தில் வாடி துடைக்கும் சாமானிய மானுடனாக விழிகளுக்கு புலப்படுகின்றான். ராவணனுக்கு முன்னால் மானுட பிறவியர் அனைவரும் முக்கியத்துவமற்றவர்கள். அக்காரணம் கொண்டே பிரம்மதேவரிடத்தில் அமரத்துவ வரத்தை பெறும் வேளையில் மனிதரிடமிருந்து பாதுகாப்பு வேண்டவில்லை. இன்று சாமானிய மானுடன் ஒருவன் என்னிடம் விளக்கம் வேண்டி நிற்கின்றான். விளக்கம் வேண்டுவதால் மாய்க்கவில்லையா? இது கோழைத்தனத்தை மறைக்கும் வித்தை என்றறிவே. மூ உலகம் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அம்மூ உலகங்களும் இன்று என் பாதங்களில். ஒரே கணத்தில் உன் இன்னுயிரை என்னால் மாய்க்க இயலும். மரணிக்கும் தருவாயில் துடிக்கும் ஜீவனின் இறுதி இச்சைக்கு மதிப்பளிக்க வேண்டுமென்பார்கள். சீதை என்னிடம் உரைத்தாள், நீ தர்ம நெறியை நீதி வழியை வழுவாமல் வாழ்பவன் என கூறினான். ராஜ்ய விதிமுறைகள் யாதென்று அறிவாயா? கூறுகிறேன் கேள். ஒரு அரசனாலும் பிரதேசத்தில் வாழ முற்படுவதற்கு முன் அவனது அனுமதியை பெற வேண்டும்.
வேண்டினாயா அனுமதி? எனது ஆட்சிக்கு உட்பட்ட பஞ்சவடிக்குள் அனுமதியின்றி பிரவேசித்தாய், வாழவும் துவங்கினாய். 5 ஆண்டுகள் வரை அங்கு வாழும் அசுர குலத்தை வதைத்தாய். நான் ஆளும் ஸ்தலத்தில் நுழைந்தவன் நீ என்பதை மறந்தாய், ஆணவச் செயல்களை புரிந்தாய். விதிமுறைகளை நான் மீறவில்லை ராவணன். நான் என் பத்தினி சீதையோடும் என் இளவல் லக்ஷ்மணனோடும் சந்நியாசி வாழ்வையே வாழ்ந்து வந்தேன். சந்நியாசியாய் வாழ்பவன் அகிலத்தின் எத்தலத்திலும் வாழ்வதற்கு உரிமை கொண்டவன். மேலும் சத்ரியன் என்பதால் அப்பாவி ஜீவன்களை வதைத்து அராஜகம் புரியும் அசுரர்களுக்கு தண்டனை வழங்க எண்ணினேன். அது என்னுடைய தர்மம். ஒரு நங்கையின் நாசியை அறுப்பதும் தர்மமா? இந்த அதர்மியோடு தமையன் ஏன் உரையாடுகிறார்? தன்னுடைய தீர்மானத்தை மேற்கொள்வதில் ஏன் தயக்கம் காட்டுகிறார்? உன் சகோதரி சூர்பனகைக்கு இன்னல் நிகழ்ந்தது. ஆனால் அந்நிகழ்வு நியாயம் என இதுவரை நான் உரைத்ததில்லை. ஒருவேளை உன் சகோதரியான சூர்பனகைக்கு நிகழ்ந்த நிகழ்வு அதர்மம் என தோன்றியிருந்தால் நீ என்னோடு உரையாடியிருக்கலாம், என்னுடன் யுத்தம் புரிந்திருக்கலாம். சீதையை ஏன் கவர்ந்தார்? அவள் இழைத்த தவறு யாது? குற்றமிழைக்காத நங்கைக்கு ஏன் சூழ்ச்சிகள் புரிந்தாய்? ராவணா, திரிலோகபதியே ஆனாலும் சூழ்ச்சி புரியலாகாது. சீத்தை தவறு இழைத்தவளாவாள். அவள் இழைத்த தவறு உன்னை மணாளனாய் ஏற்றது. தண்டிக்கப்பட வேண்டியவன் நீயே ஆவா. ஆனால் அம்மரணத்தை எளிதாக உனக்கு வழங்கி விடுவேன் என எண்ணிவிடாது. ஒரு கணவனிடமிருந்து அவன் மனைவியை கவர்ந்து செல்வதே அகிலத்தில் அவனுக்கு வழங்கப்படுகின்ற பெருந்தண்டனை என்றறிவே. அக்காரணம் கொண்டே உன் மனைவி சீத்தையை உன்னிடமிருந்து கவர்ந்து சென்று இன்று அவள் பிரிவின் வேதனை உன் வதனத்தில் தெளிவாய்த் தெரிகிறது. அவமானத்திற்கு அவமானம் வழங்குவதே அசுர குலத்தின் விதி. நீயும் உன் இளவலும் இணைந்து என் சகோதரி நாசியை சிதைத்து எம் குலத்தை அவமதித்தீர்கள். நானும் உன் மனைவியை கவர்ந்து சென்று உன் குலத்தை அவமதித்தேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. 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 மாதா, தாம் ஆற்றும் பணி என்ன? நான் அசுரகுலத்தில் ஜனித்த நங்கையாவேன். அசுரகுல தர்மத்தை என் தர்மமாய் ஏற்றவள். பின்னொரு நாள் சீத்தையனும் உன்னை சந்தித்தேன். என்னை மாதாவாய் ஏற்று என் மன எண்ணங்களை மாற்றி அமைத்தாய் நீ. அதோடு என்று நான் எனது விழிகளால் என் பிரபுவான ஸ்ரீராமரே அந்த தெய்வீக பிம்பத்தை தரிசனம் செய்தேனோ அக்கணமே அவரை என்னுடைய ஆராத்திய நாதராய் ஏற்றேன். மகளே, அசுர விதியை பின்பற்றிய நாள் வரை தர்ம நெறியை கடைபிடித்ததில்லை. ஆனால் இன்று நான் மகாவிஷ்ணுவை வேண்டுவதற்கு காரணம் உள்ளது. நிகழ்கின்ற இந்த தர்ம அதர்ம சமரில் என் பிரபு ஸ்ரீராமர் வெல்ல வேண்டும், லங்கேசன் மடிய வேண்டும், நீ சிறை மீட்கப்பட வேண்டும். பூரண நம்பிக்கை உள்ளது மாதா. இந்த யுத்தம் தனில்
நிச்சயம் தர்மமே வெல்லும். என் ரகுநந்தரே வெற்றி பெறுவார். இருப்பினும் ரகுநந்தர் ராவணன் தன்னுடைய தவறுகள் அனைத்தையும் ஆற்றிய அதர்ம செயல்களையும் பரிபூரணமாய் உணராத வரை தண்டனை வழங்க மாட்டார். தவறை உணர்ந்த பிறகே ரகுநந்தர் கொடும்பாவி லங்கேசனுக்கு இப்புவி வாழ்விலிருந்து முக்தி நல்குவார். ராவணா, இந்த பூலோகத்தில் உன்னை மிஞ்சிய ஞானி எவரும் இல்லை என்று கேள்வியுற்றேன். ஆனால் இன்று உனை காண்கையில் அவ்வெண்ணம் எழவில்லை. ராவணா, நீ பிரம்ம ஞானி அல்ல. என் ஞானத்தின் மீது சந்தேகமா? நான் பிரம்ம ஞானம் பெறாதவன் எனும் சந்தேகம் எழுந்ததா? வனவாசி ராமா, ஞானம் யாதென்று இன்று உனக்கு விளக்குகிறேன். ஸ்வதக பூர்ண பராத்மாத்ம பிரம்ம சப்தேன பரிணிதக அஸ்மித் தேக பராமர்ஷ்ய தேன பிரம்ம பவாம்யகம் பூர்ணமதா பூர்ணமிதா பூர்ணாத் பூர்ணம் முதச்சியதே பூர்ணஸ் பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே பிரம்மவா ஆத்ம கிரஹாசிதே ததாத்மனாம் மேவாவேத் அகம் பிரம்மாஸ்மிதி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி. பிரம்ம ஞானம் யாதென்று அறிந்தாயா? வித்யா விவாதான் தனமதா சக்தி பரேஷாம் பரிபீடனாய கலசிய தாதோர் விப்ரீத் மேத ஜக்யானாய தானாய ச ரக்ஷணாய. இந்த ஞானத்தை வேத ஞானம் என்றே உரைப்பார்கள். நீ இந்த ஞானத்தை வேதங்கள் புராணங்களை படித்து அறிந்தாய். ஆனால் இது பிரம்ம ஞானம் அல்ல. பிரம்ம ஞானம் பிரம்மத்தோடு ஒன்று கலந்து பிராப்தம் பெற வேண்டிய ஞானமாகும். ராவணா, உன்னிடம் உள்ள ஞானம் அகங்காரத்தை வெளிப்படுத்துகிறது. ஆனால் பிரம்ம ஞானம் அகம் என்பதை அழிக்க வல்லது. உன் செயல்கள் ஒன்றை புலப்படுத்துகிறது. வேத புராண ஞானத்தை நீ எழுதப்பட்ட வடிவில் கற்றறிந்தவன். ஆனால் அதில் புதைந்துள்ள ஆழமான அர்த்தம் உனக்கு விளங்கவில்லை. அக்குறை உன்னிடம் உள்ளதால் இன்று நீ உனையும் அழித்து அசுரகுலத்தின் அழிவிற்கும் காரணமாகவிருக்கிறார். அந்த ஞானம் இந்த அகிலத்தில் உனக்கு உச்ச நிலையை தரவல்ல ஞானமாகும். ஆனால் அகங்காரம் இன்று உன்னை அதர்மத்தின் நாயகனாக்கியது. ஒன்று புலப்பட்டது. உபதேசங்கள் மூலம் உனது கோழைத்தனத்தை மறைக்கும் வழியறிந்தவனாவாய் நீ. என் சகோதரியின் நாசியை அன்று சிதைத்ததும் கோழைத்தனமாகும். ரகுவம்சத்தவர் அளித்த வாக்கை தவறினால் தேக பிராணனை தியாகம் செய்வர் என்று கேள்வியுற்றேன். எண்ணற்ற வாக்குகள் தவறிய நீ உயிர் பெற்றிருப்பது ஏன்? விளங்கவில்லையா? உன் மனைவி சீத்தையை ரட்சிப்பேன் என வாக்கு நல்கினாய் அல்லவா? விவாக தினமன்று அக்னியை வலம் வந்து துணை நிற்பேன் என வாக்களித்தாய் அல்லவா? அன்றளித்த வாக்கை ரட்சித்தாயா? நான் சீத்தையை கவர்ந்து வந்த தினமன்றே நீ அளித்த வாக்கை மீறினாய். ரகுகுலத்தின் நியதிகளின்படி இன்று நீ உயிர் வாழ்வதற்கு அருகதை அற்றவனாவா? பிராணனை தியாகம் செய்ய மனதில் துணிவில்லையா?
உனது இந்த லங்கையிலிருந்து சீதையை மீட்க இயலவில்லை எனில் நான் வாக்கை மீறியவனாவேன். சீதையை இங்கிருந்து பாதுகாப்பாக நான் மீட்டுச் செல்வேன். ராவணன் வாழ்வுள்ளவரை அது அசம்பவம். சீதையின் ராமன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சீதையின் ராமன் தொடர்கிறது. சீதை கழித்த வாக்கை பேணிகாக்கவே நான் இவ்விடம் வந்தேன். பதியாக என் கடமையாற்ற வந்தேன். சூழ்ச்சியால் சீதை கவர்ந்து செல்லப்பட்டாள். ஆகையால் நான் வாக்கை மீறியவன் அல்ல. ஆனால் ராமன் எனும் என்னால் உனது இந்த லங்கையிலிருந்து சீதையை மீட்க இயலவில்லை எனில் நான் வாக்கை மீறியவனாவேன். ஆனால் அவ்வாறு நிகழாது ராவணா. சீதையை இங்கிருந்து தக்க பாதுகாப்போடு நான் மீட்டுச் செல்வேன். இந்த ராவணன் வாழ்வுள்ள வரை அது அசம்பவமாகும். ராவணா, உன் முடிவு நெருங்கிவிட்டது என்பதை இன்னுமா நீ உணரவில்லை? இதுவே ராவணா உன்னுடைய அகங்காரம். காலம் கடந்துவிடவில்லை, நிதர்சன உண்மையை உணர்வாயாக. இல்லையெனில் வதைத்து விடுவாயா? எவ்வாறு என்னை வதைப்பாய்? விருட்சங்களின் பின் மறைந்து இலைகளுக்குள் உன் உருவம் மறைத்து பாணம் எய்வாயோ? கோழையே, யுத்தம் புரி என்னோடு யுத்தம். நேரத்தை விரயமாக்காதே ராமா, போர் புரி என்னோடு. கணை தொடுப்பாய் கோழையே. என்ன நேர்ந்தது? அச்சம் உதித்ததா? ராவணனை நேரில் கண்டவுடன் இதுவரை நீ கற்ற போர்க்கலை அனைத்தும் காற்றில் பறந்ததா? நீ கோழை என்பதை இன்று சுவீகரிப்பாயாக. உன் நிலை யாதென்பதை உணர்வாயாக ராமா. நம் இன்னல்கள் அனைத்திற்கும் தீர்வு ராமனாவா? தீர்மானம் மேற்கொண்டே ராவணன் ராமனாவா? சீதையின் ராமன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சீதையின் ராமன் தொடர்கிறது. ராவணா, இது தர்ம யுத்தம். தர்ம யுத்தம் தனில் யுத்த நியதிகள் பின்பற்றப்பட வேண்டும். யுத்த நியதி யாதெனில், ஆதவன் அஸ்தமித்தவுடன் யுத்தம் நிகழ்த்தலாகாது. எதிர் நிற்பவன் சத்ருவானாலும் கணை தொடுப்பது நியதிக்கு மாறான. யுத்தம் நாளை துவங்கும். ஆனால் நீயோ தர்ம யுத்தத்தில் நம்பிக்கையற்றவன். சூழ்ச்சி புரிய விழைந்தால் துவங்கு. Thank you.
இது எவ்வாறு நிகழ்ந்தது ராவணா? நீ யுத்தகலம் பிரவேசித்த பிறகும் அந்த வனவாசி ராமன் உயிர் பிழைத்திருக்கின்றானா? இன்று அவனை மாய்க்க வேண்டாம் என தீர்மானித்ததால் அவன் இன்று உயிர் பிழைத்தான். நம்முடைய இன்னல்கள் அனைத்திற்கும் தீர்வு அந்த வனவாசி ராமன் ஒருவனை ஆவான். தீர்வாவானா? விளங்கவில்லையே. நமது இன்னல்கள் அனைத்திற்கும் ராமனே காரணம். ராமன் தீர்மானம் மேற்கொண்டே இந்த ராவணன் ராமனாவா. அந்த ராமன் மீதே சீதை என்பவள் நம்பிக்கை கொண்டிருக்கிறாள். அந்த ராமனை சீதையனும் நங்கை உயிராக கருதுகிறார். இந்த யுத்தமானது ராவணன் ரகுநந்தர் இருவருக்கும் நிகழும் தர்ம யுத்தம். இதில் அதர்மம் வெல்லாது. தவறிழைத்தவன் நிச்சயம் தண்டனை அனுபவிப்பான் என்று ஒன்றை உணர்ந்தே சீதை ராவணனை நிராகரிக்கலாம். ஆனால் ராமனில் மறைந்த ராவணனை அவளால் நிராகரிக்க இயலாது. ராமனின் ரூபம் தரித்து அவளை சந்திப்பேன்.